பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனில் எஸ்ஆர் மாவட்டத்தினுடைய தலைவர். இந்த மாநாடு வந்து முக்கியமாக இந்த மாநாடு நடக்கின்ற சமயத்தில் இந்த எல்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அனைத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் 7th CPC படி பென்ஷன் ரிவிஷன் எல்லாம் வாங்கிட்டாங்க எல்லா பென்ஷனரும். இது வந்து பிஎஸ்என்எல் பென்ஷனர்ஸுக்கு வந்து ஒரு யூனிக் என்னென்னா, நாங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பென்ஷனருக்கும் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் அட் ஆல், ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவங்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் பென்ஷன் கொடுக்குது, அதே ரூல் படி தான் எங்களுக்கும் பென்ஷன் கொடுக்குது. ஆனால் எங்களுடைய பென்ஷன் ரிவிஷன் மாத்திரம் பண்ணலை, 2016 பண்ண வேண்டிய அந்த பென்ஷன் ரிவிஷன் இது வரைக்கும் பண்ணலை. அதுக்காக வந்து அனைத்து அமைச்சர் லெவலில், சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சர் லெவலில் எல்லாரையும் பார்த்து இன்று கூட அங்கே தலைவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. இந்த 5 வருஷமாக வந்து டிலே பண்ணதை கண்டித்து இன்றைக்கி தீர்மானமெல்லாம் இன்றைக்கி நிறைவேற்ற போகிறோம். அதுதான் முக்கியமான கோரிக்கை, இந்த பென்ஷனரோட முக்கியமான கோரிக்கை. பென்ஷன் ரிவிஷன் வந்து 2016 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பென்ஷனருக்கு கொடுத்த அந்த ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டோடு எங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அதுதான் இந்த மாநாடு. மினிஸ்டர்லாம் சென்ட்ரு இதுக்கு சம்மந்தப்பட்ட மந்திரி வந்து ஒத்துக்கிறாரு, கீழ் லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் தான் இதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்காங்க. இப்போ புதிய அமைச்சர்லாம் வந்திருக்கிறதுனால எல்லாம் அவர்கிட்ட வந்து சொல்லி, புதிய செக்ரட்டரி வந்திருக்காரு அவர்கிட்டயும் சொல்லியிருக்கோம். ஸோ இவங்கள்லாம் ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது பென்ஷன் ரிவிஷன் கூடிய சீக்கிரம் வரும்ன்றது எங்களோட நம்பிக்கை.